நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். Yeah.
மாதா, பைரவனை மன்னித்து விடு. மாதாவின் மகிமை அறியாது போய்விட்டேன். என்னை அறியாமை இருளில் இருந்து விடுவித்து விடு மாதா. மிக கொடியவர் பாவினார் நீச்சன். பூமி தாயின் மீது பாவ பார்வை பார்த்தேன். பாவியை மன்னித்து விடு மாதேஸ்வரி. பாவிக்கு முக்தி கொடு, முக்தி கொடு, முக்தி கொடு தாய். ஏ பைரவா, அகத்தை நாள் முடிந்தால் தப்புக்கு தண்டனை பெறாமல் தப்ப முடியாது. இப்போதுதான் தாயின் நினைப்பு வந்தது. தீமை குணங்கள் மறைந்து தெளிவு பிறந்தது. பைரவா, உன் பாபங்களை மன்னித்து விட்டேன் மகனே. மாதா, பைரவா இருந்தாலும் நெருகட்ட பாவி உன் உடல், தகாது நினைத்த மனம், நித்தியம் உலகத்துக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க செய்கிறேன். காலத்தின் செய்தியை அடக்கி வைக்கிறேன். பெண்களை போகப் பொருளாக நினைக்கின்ற கயவர்களின் வாழ்க்கை நல்லபடியாக அமையாது. அதற்கு தண்டனை வரப்போகும் யுகங்களில் உனது இந்த உடல் எனது குகையின் வாசலில் முன்வாயிற்படியாக பதிந்து கிடக்கப் போகிறது. இங்கு என்னை தரிசிப்பதற்காக வந்து போகும் பக்தர்கள் உன் மீது கால் வைத்துத்தான் என்னை தரிசிக்க உள்ளே வருவார்கள். இந்த பரிணாமம் மோகத்தால் முறை தப்பி நடந்து கொள்கின்ற மனித ஜாதிக்கு பாடமாக இருக்கும். அதிலும் திருந்தாதவர் யுக யுகங்கள் கால சக்கரத்தின் நடப்பில் சிக்கி உழல்வார்கள். மாதா வைஷ்ணவியின் அவதார நோக்கமே பைரவன் என்னும் கொடியவனை கொன்று முடிக்கத்தான். நோக்கம் நிறைவேறியது. மாதா வைஷ்ணவி ஸ்ரீராமனின் கல்கி அவதாரத்தை எதிர்நோக்கி இருந்தார். அதற்காக அவர் ஸ்ரீராமனின் வாக்குறுதி கிணங்க திரிகூடமலையின் குகையில் அமர்ந்து தனக்குள் தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார். ஸ்ரீராமன் சொன்னபடி அவர் கல்கி அவதாரம் எடுப்பதற்காக காத்திருக்கிறார். ஆண்டுகள் கோடி கோடி மறைந்தன. சகாப்தங்கள் முடிந்தன. யுகங்கள் கடந்தன. அவ்வாறாக கலியுகமும் தொடங்கியது. காலப்போக்கில் மக்கள் வைஷ்ணவ தேவியை பற்றியே மறந்துவிட்டார்கள். அப்போது மானிட குலத்தின் மறுமலர்ச்சிக்காக ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்னால் மாதா வைஷ்ணவி ஸ்ரீதர பண்டிதர் அவர் மனைவி அனுராதாவுக்கும் நல்லது செய்ய சங்கல்பித்துக் கொண்டார். ஸ்ரீதர பண்டிதரும் அவர் மனைவி அனுராதாவும் மாதா மகாலட்சுமியின் பரம பக்தர்கள். அவர்கள் இருவரும் திரிகோடமலையிலேயே ஒரு கிராமத்தில் வசித்தார்கள். திருமணமாகி பல்லாண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை ஏதும் பிறக்கவே இல்லை. இருந்தாலும் அவர்கள் மாதா மீது இருந்த நம்பிக்கை குறையாமல் இருந்தார்கள். கிராமத்தில் நேருகின்ற அவலங்களுக்கும் ஏதுமறியாத குழந்தைகளின் மரணங்களுக்கும் காரணம் என்னவென்று தெரியாமல் கிராமத்தில் உள்ளவர்கள் குழம்பினார்கள். ஊரெல்லாம் ஏதேதோ பேசிக் கொண்டார்கள். அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீதரின் தாயாருக்கு மருமகளை கண்டாலே ஆத்திரமும் கோபமும் வந்து கண்டபடி தூஷிக்கத் தொடங்கினாள். கிராமத்து கேடுகளுக்கு தன் மலடி மருமகளின் பாவமும் காரணம் என்று நினைத்தாள். ஸ்ரீதர பண்டிதரும் அவர் மனைவி அனுராதாவும் ஏற்று பேச்சுக்களை பொறுத்து கொண்டு மாதா மகாலட்சுமியை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். இவள் இங்கு வந்த நேரம்தான் கிராமத்துக்கு கேடுகளும் வந்தது. பஞ்சமும் பட்டினியும் வாட்டி எடுக்கிறது. இன்று இந்த மலடியினால் கிராமத்தில் உள்ள எல்லா பெண்களும் பிள்ளை இழந்து விட்டார்கள். பிஞ்சு குழந்தைகள் அனாதையாகிறார்கள். அம்மா இப்படி பேசியதற்காக வருந்தாதே. மாதா மகாலட்சுமி என்றும் நம்மை கைவிட மாட்டாள். ஸ்ரீதரும் அனுராதாவும் தங்களுக்கு குழந்தை பேறு இல்லாதது விதியின் விளையாட்டு என்றும் மாதா மகாலட்சுமியின் திருவிளையாடல் என்றும் நினைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்தினார்கள். அவர்கள் அனுதினமும் அன்னைக்கு பூஜை செய்தார்கள்.
பக்தியை மட்டும் அவர்கள் மறக்கவே இல்லை. ஹே ஜெகத் ஜனனி, மகா மாயா, தாம் இருக்கும் போது இப்படி நடக்கலாமா? பஞ்சமும் வறட்சியும் இந்த கிராமத்தில் புகுந்து மரணத்தின் விளையாட்டை ஆரம்பித்து விட்டது. இதிலிருந்து எங்களை காப்பாற்றம்மா. நாங்கள் இதற்காக பூஜைகள் செய்தோம், பிரார்த்தனை செய்தோம், யாகமும் செய்தோம். எப்படியாவது எங்களுக்கு வழிகாட்டம்மா. கிராமத்தை காப்பாற்றம்மா, கிராமத்தை காப்பாற்றம்மா. யாகம் நடக்கிறது, வா அங்கு சென்று பார்ப்போமா? சரி, போகலாம். பண்டிதரையா, நல்ல சமயத்துல நீங்க ஏன் அங்க போறீங்க? தப்பென்ன? மாதா மகாலட்சுமியின் பூஜைக்கு போகிறோம் அப்பா. இல்ல இல்ல, பூஜை நடக்கிற இடத்துக்கு மலட்டு பொம்பளைங்களை போக விட மாட்டோம். இந்த இடத்துக்கு எதுக்காகமா இப்ப வந்தீங்க? நம்ம கிராமமே மானு பார்த்த சீமையாயிடுச்சு. ஐயா, ரெண்டு பேரும் நிக்காதீங்க, போங்க இங்கிருந்து. பண்டிதரையா, கும்பிட்டு கேக்குறேன், காலை பிடிக்கிறேன், தப்பா நினைக்காதீங்க, நல்ல பூஜை நடக்குது, நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போனீங்கன்னா நல்லது. சரி. எதுக்காக கவலைப்பட்டு இருக்க? கிராமத்துக்கார பூஜை பண்ணா அது நமக்கு நல்லது தானே? செய்யட்டும், அதுக்காக நம்ம ஏன் குத்தி காட்டி பேசி கொடுமைப்படுத்தணும்? அவ அப்படி பேசினாலும் கள்ளம் கவனம் இல்லாதவா. அப்படியா? மாதாவ மனப்பூர்வமா நினைச்சா எந்த கஷ்டமும் இருக்காது. தேவியே ஒரு தாய் தானே. ஹே மாதேஸ்வரி, நம்பினவாள மறந்து இப்படி துன்பத்தை கொடுத்து ஏமா கஷ்டப்படும்படியா வைக்கிற? கிராமம் பூராவும் மலடின்னு சொல்றாங்களேம்மா. பொறுக்க முடியல, தப்பு செஞ்சிருந்தா மன்னிக்க கூடாதா? மாதா, எப்படி புலம்பினாலும் இறக்கமே இல்லையா? மௌனமா இருந்தா அம்மா யார்கிட்ட போய் முறையிடுறது? தாய் மனசு இறங்கினா ஒரு மலடிங்கிற பேர் இருக்காது. ஆமாமாமா, உன் கடைக்கன் திறந்தா எங்களுக்கும் குழந்தை பிறக்கும். மாதா, தாய் மனசுக்கு புரியாதா? பெத்தவளே கைவிட்டா மலடின்னு ஊரெல்லாம் வெறுக்கிறாங்க. பிள்ளை எனக்கு ஒண்ணு பிறக்கலன்னா உயிரோடு வாழறது முடியாதம்மா, முடியாது தாயே. ஆமாம் தாயே, எங்க பாவம் எங்களுக்கு குழந்தை பிறக்கலனாலும் அதை நாங்க பொறுத்துக்கிறோம், அது எங்களோட இருக்கட்டும். மலடிங்கிற பேச்ச பொறுத்துண்டு எந்த ஜீவனும் வாழக்கூடாதம்மா, வாழக்கூடாது. அம்மா, குழந்தை இல்லாத குடும்பம் மலடி மலடின்னு பேச்ச கேக்குற அவமானம் போதும்மா. ஆமா மாதா, போதும்மா, போதும். ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க வக்கு இல்ல, ஊரு நல்லா இருக்கணும் நான் அங்க பூஜை பண்ணினா அங்க போய் நிக்கிறிய? கிராமத்துக்காரங்க முன்னால போய் நின்னு மூக்க அறுபட்டு வந்து நிக்கிறிய? உன் அதிர்ஷ்டம் கட்ட கால அங்கேயும் வைக்கணுமா? அம்மா, இந்த கிராமம் உருப்பிடணும்னா முதல்ல இந்த கிராமத்தை விட்டு வேற எங்கேயாவது ஓடி போயிடு, கிராமம் நல்லா இருக்கும். உருப்படாதவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா குவா குவாங்கிற குழந்தை சத்தம் காதல விழாது. இந்த மாதிரி நான் இருந்தா செத்து தொலைஞ்சிருப்பேன். இந்த மாதிரி நான் இருந்தா செத்து தொலைஞ்சிருப்பேன்.
இந்த மாதிரி நான் இருந்தா செத்து தொலைஞ்சிருப்பேன். அம்மா தாயே மகாலட்சுமி, இந்த பாவியை மன்னிச்சிடு. கொடுமையை என்னால தாங்க முடியல. மல்லடி நான் ஏன் இருக்கணும்? அம்மா, என்னமா செய்யற? கிணத்து சோத்து மேல உட்கார்ந்திருக்கியே, விழுந்துட்டேனா? அத நீ சொல்றியா? கிணத்துக்குள்ள விழுதானே நீயும் வந்த? என்ன பத்தி கேக்காத. இந்த ராத்திரியில நீ இங்க என்ன செய்யற? நீயும் இந்த ராத்திரியில இங்க தனியா என்ன செய்ய வந்த? பெரியவங்க மாதிரி பேசாத, போ வீட்டுக்கு. நான் சின்ன பொண்ணுங்கிறதுனால செய்ய கூடாது. நீ பெரியவளா இருந்தோ நீ மட்டும் செய்யலாமா? போதும், சும்மா பேசாதே. நீ இறங்கு. முதல்ல நீ கீழே இறங்க. இறங்க. இப்ப நானும் கீழே இறங்குறேன். இன்னும் ஒரு குழந்தை பிறக்கலையே. மாமியார் சொல்ற பேச்ச தாங்கிக்க முடியல. செத்து போயிடலான்னு வந்தேன். நீ மல்லடி ஒண்ணும் இல்ல. என்ன? உனக்கு குழந்தை கண்டிப்பா பிறக்கும். எனக்கு அனுராதா, 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 உனக்கு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இது எல்லாமே தெரியும்.
ஏமா ஏமா நீ யாரு உனக்கு தெரியவே இல்ல ஆனா இப்ப புரிஞ்சுக்க முடியாது நீ யார் பெத்த பொண்ணு பாவி என்ன காப்பாத்தின தெய்வம் நீதான் குழந்தை நான் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க இந்த பாவிக்கு தெய்வமா நீ ஜெகன் மாதா லட்சுமி நீ பால ரூபத்துல வந்திருக்கிற லட்சுமி நீ உன்னை கும்பிடுறேம்மா சரி நீ உன் வீட்டுக்கு போ அப்ப நீ நானும் போயிடுவேன் போவோம் உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன் பாவம் இருட்டுல தனியா போறதுக்கு பயப்படுவேன் நான் பயப்படுவேனா இருட்டு தான் என்ன கண்டா பயப்படும் வெளிச்சம் என்ன பார்க்க ஓடி வரும் உலகத்துக்கே நான் தெய்வம் என்ன உனக்கு புரிஞ்சுக்க முடியலையா நான் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெய்வம் அனுராதா 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 அனு கடத்து பக்கம் எதுக்கு வந்த மனசு வெறுத்துட்டுதா உனக்கும் அப்போ ஒரு குழந்தை வந்து குழந்தை எங்க போச்சு இப்போ சொப்பனத்துல குழந்தைய பாத்தியா நீ சொப்பனத்துல இல்ல அவ எங்கிட்ட பேசினாளே உன்கிட்டியா பின்ன எங்க அவ எதிர்பாராம கண்ணுல பட்டா திடீர்னு எங்கேயோ போயிட்டா திடீர்னு முன்னால வரது இல்லங்கிறது அது சொப்பனத்துல இல்ல அனுராதா உன் மனசுல ஏதோ பிரமை இருக்கு திடீர்னு வரதுன்னா அது தேவியேதான் தேவி அது தேவியேதான் தேவி அந்த பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணினா அவ சொன்னா அவ சொன்னா நான் மலடி இல்லையா கண்டிப்பா எனக்கு குழந்தை பிறக்குமா அந்த பொண்ணு சொன்னா இந்த பூமிக்கெல்லாம் அவ தெய்வமா சொன்னாளா அனுராதா மாதா மகாலட்சுமி கன்னிகா ரூபத்துல தரிசனம் தந்திருக்கா அவ மாதா மகாலட்சுமியேதான் அவ மாதாவேதான் நாம அவள மத்தவங்களாவது மலடியா இல்லாத இருக்கணும்னு வேண்டினோம் அந்த தாய் நம்ம பிரார்த்தனைக்காக பிரசன்னமாயி உனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணினா மாதா மகாலட்சுமியோட கருணை மட்டும் நமக்கு இருந்தா நடக்க முடியாதது கூட கண்டிப்பா நடக்கும் மாதா அன்புக்கு தெய்வம் அடக்கங்கிறது நிஜம்தான் மலடி வயிற்றுலயும் ஒரு பிள்ளைய கொடுப்பா மாதா படுற துன்பத்துக்கு பரிகாரம் நீ தருவேங்கிற நம்பிக்கை இப்ப வந்துடுத்துமா வந்துடுத்து